ஒரு பெண் காவலருக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்து விட்டது. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் அதிக அளவிலே போதைப் பொருளை பயன்படுத்தி சீரழிகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதை இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். என்னை பேசவே சட்டப்பேரவைத் தலைவர் அனுமதிக்கல. அங்கிருந்து ஆளுங்கட்சியிலிருந்து சிக்னல் வந்தால் தான் சட்டப்பேரவைத் தலைவர் என்னை அனுமதிக்கிறார். ஏதோ இதுக்கு மேலே பெரிய பதவி அவர் கிடைக்கும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நடலையோடு செயல்படாது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. பேச்சு அதில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? முதல்ல பல பிரச்சனை உள்ளே இருக்கின்றன. இந்த அரசு மறைத்து மறைத்து செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. நிறைய செய்தி இருக்குது. நாங்கள் எல்லாவற்றத்துக்கும் அவர்கள் பேச அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஆளுநர் உரையில் ஒரு சில வார்த்தைகளை தவிர்த்து அவர் பேசினதும் அது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அது தொடர்பாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை அவையில் பேச வேண்டிய கருத்து இப்பொழுதே பேசிவிட்டால் வெளிப்பட்டு விடும். விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. நாள்தோறும் பத்திரிகை செய்தியும் ஊடகச் செய்தியும் கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு, பாலியல் தொல்லை என்ற செய்தியால் வந்தவன இருக்கின்றது. இதை இந்த அரசு தடுக்க பாதுகாக்க தவறிவிட்டது என்ற அந்த செய்தியை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் அதை அனுமதி அளிக்கவில்லை. இது யதார்த்த உண்மை. தினந்தோறும் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்த செய்தியைத்தான் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். அரசு விரைந்து இதற்கு நடவடிக்கை எடுத்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த செய்தியை அவையின் முன் வைத்தோம். அதோடு சென்னை மாநகரத்தில் விருகம்பாக்கம் சாலி கிராமத்தில் திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு பணிக்காக பெண் காவலர் சென்றிருந்தார். அந்த பெண் காவலர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது இரண்டு திராவிட முன்னேற்ற கழக கட்சியைச் சேர்ந்தவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார்கள். உடனே அந்த பெண் காவலர்கள் கண்ணீர் மல்க காவலியத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார். உடனே அங்கிருந்த அந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்திருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள். இது பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் நாம் பார்த்த செய்தி. இது மறைக்க முடியாது. அதோடு இரண்டு நாட்கள் கழித்து தான் வழக்கு பதிவு செய்து அவர்கள் சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். ஒரு பெண் காவலர் புகார் கொடுத்து உடனே விசாரித்து கையுங்களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த கூட்டத்திலேயே உடனே அவர் கைது செய்யப்படவில்லை. ஆனால் டிஜிபி அவர்கள் என்ன செய்தியிலே சொல்கிறார் என்றால் அதை விசாரித்தான் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறார்கள். நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை காவலரிடத்திலே புகார் செய்கிறோம். அது காவலர் தான் பதிவு செய்கிறார். அந்த பெண் காவலரே புகார் செய்து கூட அதை நம்பாமல் டிஜிபிகள் விசாரணை செய்துதான் கைது செய்யப்படும் என்று சொன்னால் இந்த அரசாங்கமும் சட்ட ஒழுங்கும் எப்படி தமிழகத்தில் நிலவுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு பெண் காவலருக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்து விட்டது. அதைத்தான் இந்த அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்தோம். அதையும் பேசுவதற்கு மறுக்கப்பட்டு விட்டது. அதோடு தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு போதைப்பொருள் சந்தைக்களமாக மாறியுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு கடல் வழியாக இன்றைக்கு போதைப்பொருள் கடத்துகின்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. அதோடு போதைப்பொருள் பல்வேறு வடிவத்திலே இன்றைக்கி வந்து கொண்டிருக்கின்றன. திரவ வடிவிலே, பவுடர் வடிவிலே, ஸ்டாம்ப் வடிவிலே, இப்படி போதைப்பொருள் கஞ்சா, கொகைன் போன்ற போதைப்பொருள்கள் தமிழகத்திலே அதிக அளவு விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக பள்ளிகள், கல்லூரிகள் இந்த பகுதியிலே அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் பள்ளி மாணவர்கள், கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் அதிக அளவிலே போதைப்பொருளை பயன்படுத்தி சீரழிகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது. இதை இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் அனுமதிக்கவில்லை. இதில் ஒரு நாள் இரண்டு நாள் நடைபெற்ற சம்பவம் அல்ல. தினந்தோறும் கஞ்சை அங்கே பிடிபட்டு விட்டது, இங்கே பிடிபட்டுக்கு என்று செய்திகள் வந்தவனம் இருக்கின்றன. ஆக சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது. ஆக இதையெல்லாம் இந்த அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவதுதான் ஜீரோ அவர்களை நாங்கள் எழுப்பினோம். எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கப்பட்டு விட்டது. சட்டப்பேரவைத் தலைவர்கள் நடுநிலையோடு எங்களுக்கு அனுமதி அளிக்கிறது வேதனை அளிக்கிறது.
வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களுடைய பேச்சை பதிவு செய்ய மறுக்கப்பட்டு விட்டது. ஆகவே அதை கண்டித்து நாங்கள் வெளியெடுப்பு செய்திருக்கிறோம். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர் குலைந்து விட்டது. தமிழகத்திலே போதைப் பொருள் அதிக அளவு நடமாடியிருக்கிறது. இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் கண்டித்து தான் இன்றைக்கு வெளியெடுப்பு செய்திருக்கிறோம். சபாநாயகர் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாரு, ஆனால் நடவடிக்கை எடுக்கணும் நடுநிலையோடு செயல்படணும்னு சொல்கிறாரு. நடுநிலையோடு செயல்படுகின்ற சட்டப்பேரவை தலைவரை இன்றைய மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய கொறடா திரு வேலுமணி அவர்கள் சட்டப்பேரவை தலைவருடைய அலுவலகத்துக்கு சென்று அறைக்கு சென்று அவரிடத்தில் இதை தெரிவித்து விட்டு தான் நாங்கள் இதை எழுப்பினோம். இது அன்றாட நிகழ்வு, ஒரு நாள் இரண்டு நாள் வருவதில்லை. உங்கள் தொலைக்காட்சி காட்டுவதும் பத்திரிகையில் வர செய்தியெல்லாம் பொய் செய்தியா சொல்லுங்கள். உங்கள் தொலைக்காட்சிகளையும் பத்திரிகைகளையும் அன்றாட செய்தி வந்து கொண்டு இருக்கின்றன. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பதிவு, பெண்கள் பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் விற்பனை, பிடிபட்டது, இதையெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் சாதாரண செய்தி அல்லவா? ஒரு நாட்டையே அழிக்கக்கூடிய செய்தி. தமிழ்நாடு அழிந்து போகின்ற அழிவு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சட்டப்பேரவையில் இதை எழுப்பினோம். ஜீரோவில் இதில் என்ன தவறு இருக்குது? ஆக எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னை பேசவே சட்டப்பேரவைத் தலைவர் அனுமதிக்கலை. அங்கிருந்து ஆளுங்கட்சியிலிருந்து சிக்னல் வந்தால் தான் சட்டப்பேரவைத் தலைவர் என்னை அனுமதிக்கிறார். ஏதோ இதுக்கு மேலே பெரிய பதவி அவர் கிடைக்கும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நடுநிலையோடு செயல்படாது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. இதுதான் காரணம், இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் காரணம். பெண் காவலருக்கே இப்படிப்பட்ட கொடுமை நிகழ்வு என்று சொன்னால் சாதாரண மக்களுக்கு என்ன நிலையில் இருப்பார் என்பதை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு பெண்கள் அச்சத்தோடு வாழ்கின்ற சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகின்றது. போதைப் பொருளுடைய நடமாட்டம் அதிகரிக்கிறது. இதையெல்லாம் கண்டித்து நாங்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கின்றோம். ஓடி ஒளியில் பேச விட வேண்டியதானே? ஏன் பேச மறுக்கிறீங்க? பதிவு வைக்க வேண்டியதானே? இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை இல்லைன்னா தைரியமாக பேச வேண்டியதானே? இன்னைக்கு அவருடைய பத்திரிகை தினகரன் பத்திரிகையில் வந்திருக்குது, வேறு பத்திரிகை அந்த கூட சொல்லலாம். தினகரன் பத்திரிகை முழுக்க முழுக்க முரசலிக்கு மாற்றாக வர்றது. பார், போதை இல்லா மாநகரம் உருவாக்கும் வகையில் என்ன சென்னை மாநகரத்தில் போதையில்லா மாநகரம் உருவாக்கும் என்று அந்த பத்திரிகையில் வந்திருக்கிறது. 1858 பேர் இன்றைக்கு மாநகர காவல்துறை கை செய்து சொல்கிறாங்க. அப்படின்னா போதைப் பொருள் எந்த அளவுக்கு நடமாட்டம் அதிகரித்திருக்குது? நான் ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக இந்த அரசினுடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டுக்கிறேன், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறோம், சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். ஏனென்றால் போதைப்பொருள் ஒரு மாநிலமாக மாறிட்டால் இளைஞருடைய வாழ்வே சீரழிந்துவிடும், அவருடைய எதிர்கால வாழ்க்கையே நாசமாகிவிடும். அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அரசருடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக ஜீரோவில் நாங்கள் இதை ரைஸ் பண்ணுவோம். இது மக்கள் பிரச்சனை இல்லையா? நாங்கள் பேசுறது மக்கள் பிரச்சனை இல்லையா? இது தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை காக்க வேண்பதற்காக நாங்கள் பேசுகின்ற பேச்சு. அது பேசுறதுக்கு உள்ள போயிட்டாங்க சார், உள்ள எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ள போயிட்டார். தீண்டாமை பற்றி பேசுவதற்கும் போய்விட்டோம். அதில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? முதல்ல பல பிரச்சனை உள்ளே இருக்கின்றன. இந்த அரசு மறைத்து மறைத்து செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. நிறைய செய்தி இருக்குது. நாங்கள் எல்லாவற்றத்துக்கும் அவர்கள் பேச அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இது பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கலையா? உங்கள் பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி இதை கட்டுப்படுத்த வேண்டும். அதுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம். இதை அரசு கவனமாக இதை கேட்டு இதற்கு உன்னான நடவடிக்கை எடுத்திருந்தா நாங்கள் பாராட்டுவோம். அதை விட்டுட்டு எங்களை பேசுவதற்கே விடக்கூடாதுன்னா நாங்கள் எப்படி செயல்படுவோம்? எதிர்கட்சின்னு அவர் புகழ்ந்து பேசுறதுக்காக வருவோம். ஆக ஊடகங்களும் பத்திரிகைகளும் சிந்தித்துப்பார். நாங்கள் சொல்வது சரியா இல்லையா? நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் தான் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். அவையில் பேச வேண்டிய கருத்து இப்பொழுதே பேசிவிட்டால் வெளிப்பட்டுவிடும். எங்களுடைய மாண்பு உறுப்பினர்கள்
இதை பற்றி மாண்புமிகு அண்ணன் கே பி முனுசாமி அவர்களும் அண்ணன் நத்தம் விசுவநாதன் அவர்களும் இதை பற்றி தெளிவாக சட்டமன்றத்தில் உரையாற்றுவார்கள். என்ன நிகழ்வு எப்படி என்பதையெல்லாம் பேசுவார்கள். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை சந்திச்சாங்க மீண்டும் இரண்டாவது முறை. நெருக்கடி கொடுக்கணும்ல, நடுவிலோடு செயல்பட வேண்டும் என்று தான் நான் எங்களுக்கு நெருக்கடி அவர் என்ன கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியும். ஆமா, வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களுக்கு முழுமையாக சட்டமன்றத்திலே பணி செய்ய வாய்ப்பளிப்பது வருத்தம் அளிக்கிறது.